நாட்டில் பிரச்சனைகளுக்கு பஞ்சமில்லை என்றாலும் ஒருபுறம் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் அவ்வப்போது நடந்து கொண்டுதான் வருகிறது. கர்நாடக மாநிலம், இது இந்திய மாநிலங்களில் 191,791 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்திய அளவில் 6வது இடத்தில் உள்ளது. இங்கு 2011 ஆண்டு நிலவரப்படி சுமார் 6,11,30,704 பேர் வசிக்கிறார்கள். மக்கள் தொகையில் இந்திய அளவில் இது 8வது இடத்தில் உள்ளது. திரு குமாரசாமி அவர்கள் இந்த மாநிலத்தின் முதல்வராக உள்ளார். இந்த கர்நாடகா மாநிலத்தின் தலைநகரம் பெங்களூர் ஆகும். விஜயபுரம், இது பெங்களூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரமாகும். பிஜாப்பூர் என்பதுதான் தற்போது விஜயபுரா என்று மாறியுள்ளது. இந்த விஜயபுராவில் 2011 ஆண்டு நிலவரப்படி இங்கு சுமார் 34,866 பேர் வசிக்கிறார்கள். இங்குள்ள மக்களில் சிலர் லிங்காயத் சமயத்தை சேர்ந்தவர்கள். இதனால் இந்த மக்கள் லிங்காயத் சமயத்தை தோற்றுவித்த பசவண்ணரின் கொள்கைகளை பின்பற்றி வாழ்கின்றனர். இதனால் இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் உலக அளவில் சற்று மாறுபட்டு காணப்படுகிறது. குறிப்பாக நேற்று இந்த லிங்காயத் சமயத்தை சேர்ந்த மக்களின் திருமண நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. இந்த சமயத்தைச் சேர்ந்த பசவண்ணரின் கொள்கைப்படி மணமகள் தான் மணமகனின் கழுத்தில் தாலி கட்ட வேண்டும். அதன்படி நேற்று விஜயபுரத்தில் பிரபுராஜ் அங்கிதா மற்றும் அமித்ப்ரியா ஆகிய இரு ஜோடிகளுக்கு திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தில் தாலி கட்டும் நேரத்தில் மணப்பெண்கள் இருவரும் மணமகன்களின் கழுத்தில் தாலியை கட்டினர். கர்நாடக மாநிலம் விஜயபுரத்தில் நடந்த இந்த வினோத திருமணம் காண்போரை ஆச்சரியப்படுத்தியது. காலகாலமாக நடந்து வரும் இவர்களுடைய கலாச்சாரம் தற்போதுதான் வெளியுலகத்திற்கு தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்த உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பசவண்ணரின் தத்துவங்கள் அடங்கிய புத்தகங்கள் திருமண பரிசாக வழங்கப்பட்டன.